பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர். அதிமுக பாஜக கூட்டணியில பிளவு எப்பட வாய்ப்பு? யார் புகார் வச்சாரு? முந்தானேத்து வந்து எல்முருகன் சார் வந்துட்டு தலைமைதான் வந்து முடிவு பண்ணுவோம். சரிங்க, சோ இப்ப முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக வந்து கொள்கைக்காக மட்டும்தான் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, சம்பந்தமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மாநில தலைவர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் கொடுக்கிறார். ரெண்டு தலைவர் பேசிக்கிறாங்க, நடுவில் நம்ம யாருமே பேசணும் அவசியமே இல்லையே. ஏன்னா ஒரு கூட்டணி எப்படி இருக்கணும், எப்போ இருக்கணும்னா அதை முடிவு பண்ண வேண்டியது தலைவர்கள் தான். ஸோ அங்கிருந்து அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு, ஜேபி நட்டா அவர்கள் இருக்கிறாரு, பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு, இங்கே உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு, அவங்க முடிவு பண்ணுவாங்க. மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் வெற்றி பெற்றால் இல்லத்தரசிகளுக்கு வந்து ஊதியம் வழங்கப்படும் சொல்லி தமிழக அரசு. சரிங்க, நல்லதுதான். மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். மேடம், டெல்லியில் நடக்கிற விவசாய போராட்டத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து குற்றச்சாட்டு, மத்திய அரசு வந்து தடுக்கணும் விவசாய சங்கம் குற்றச்சாட்டு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விவசாய சங்கத்திலிருந்து போராட்டம் நடத்துறது அந்த பக்கம் இருக்குது, நார்த் இந்தியாவில் மட்டும்தான், வட மாநிலத்தில் மட்டும்தான். ஏன் விவசாயிங்க வந்து இந்தியாவில் 70% விவசாயிங்க இருக்காங்க, அப்போ ஏன் அந்த சைட் பஞ்சாப் ஹரியானா ஏரியாவில் மட்டும் ஏன் உங்களுக்கு விவசாய பிரச்சனைகள் இருக்கு? இந்தியா முழுவதும் எங்குமே விவசாய பிரச்சனைகள் வரலையே உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், நம்ம அங்கே இருக்கிறது ஃபார்மர்ஸ், அங்கே இருக்கிறது விவசாயிங்களை வந்து திசை திருப்பி அவங்களுக்கு வேற வழியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. முதல்வர் வேட்பாளர்கள் அமைச்சர் அதான் இப்போதான் சொன்னேன், பெரிய தலைவர்கள் முடிவு எடுப்பாங்க, நடுவில் நம்ம யாருமே பேசக்கூடாது. இப்போதான் அமித்ஷா அவர்கள் வரும்போது சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர்களும் அவ்வளவு தெளிவாக சொல்லிட்டு, இதுக்கப்புறம் மூணாவது அணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கானா தெரியலையே. எலெக்ஷன் நேரத்துக்கு இன்னும் டைம் இருக்கு, 4 மாசம் இருக்கு, பார்ப்போம். அவர் முதல்ல 31ஆம் தேதி ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பேசுவோம். என்னங்க எதிர்ப்பு கட்சியிலிருந்து இது ஏன் சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் வருது அதுக்குதான். ஆனா வருஷம் வருஷம் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்காகவே வந்து கிறிஸ்துமஸ் நேரத்துல வந்து 20,000 ரூபாய் இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப 37,000 ரூபாய் பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் தேர்தல் குறித்து இது பார்த்து நம்ம பண்ணிருக்கணும்னு ஏன் சொல்றது இல்ல? கொரோனா காலத்துல வந்து 1,000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ தேர்தல் நிக்கிறதுக்கு 2,500 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிஞ்சு நாம் எல்லாரும் வந்து இந்தியா முழுவதும் இல்ல உலகத்துல எல்லாரும் இந்த கொரோனானால மிக எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க பொருளாதார ரீதியாக இந்தியாவிலும் அதுல இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ 1,000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ 2,500 ரூபாய் கொடுத்தாரு. இப்போ வந்து நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சி நம்ம பாக்குறோம், அதுல தப்பே இல்லையா?